Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இப்போ ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம். கடந்த 10ஆம் தேதி பிறை மாநாடு நடந்துச்சு. பிறை மாநாடு என்று சொன்னால் ஷாபான் மாதத்துக்கான தலைப்பிறையை பார்க்குற குழு ஒன்று கூடினாங்க. அது பிறை மாநாடு என்று சொல்லுவாங்க. ஏன் மாநாடுண்டா? உண்மையிலே அதை பார்க்கறது மாநாடாக தான் பார்க்குறாங்க. பார்க்குறதுக்கு மூணு குழு. ஒன்று பெரிய பள்ளிவாசல், உங்களுக்கு தெரியும், அவங்க வளமையாக பிறை பார்க்குற கூட்டம். பிற்காலத்தில் அவங்களோட பிறை பார்க்கறதுக்கு இணைஞ்சு கொண்டாங்க யாருன்னு சொன்னால் அகில இலங்கை ஜம்மியத்துல உள்ளமா இணைஞ்சோம், நாங்களும் பிறை பார்க்குறோம் என்று இணைஞ்சு கொண்டாங்க. மூணாவதாக இன்னொரு குழு இணைஞ்சாங்க, யாருன்னு சொன்னால் முஸ்லீம் கலாச்சார திணைக்களம், அவங்களும் நாங்களும் பிறை பார்ப்போம் என்று இணைஞ்சாங்க. இப்போ பிறை பார்க்கறதுக்கு இலங்கை முஸ்லீம்கள் மத்தியில் அரசாங்க ரீதியான அங்கீகாரம் இருக்குதோ இல்லையோ, தங்களுக்கு தாங்களே அங்கீகாரம் கொடுத்து கொண்ட மூணு குழுக்கள் இருக்கிறாங்க. யாரு? பிரிய பள்ளிவாசல், அகில இலங்கை ஜம்மியத்துல உலமா, மூணாவது முஸ்லீம் கலாச்சார திணைக்களம். இவ மூணு குழு சேர்ந்து பார்த்தா அது மாநாடு தானே. ஒரு குழு பார்த்தா பிறை குழுவா இருக்கும். இப்ப மூணு குழு சேர்ந்து பார்க்கறதுனால மாநாடு பிறை பார்க்குது. எப்படி பார்க்குது? இந்த ரஜப் மாசத்துல பிறை முடிவடைந்து ஷாபான் மாசத்துல தலைப்பிறை தென்படுதான்னு பாக்குறாங்க. தென்படல ஏண்டா? ஒரு விதமான வித்தியாசமான வெயில், கடுமையான வெயிலா இருக்குது, தாகமா இருக்குது, ஆனா பிறை தென்படல, மேகமூட்டம் ஆயிருச்சு. பொதுவா மழை காலத்துலதான் மேகமூட்டம் வரும், ஆனா இது மேகமூட்டமாகி ரஜப் மாசம் 30 நாளாக தீர்மானமாகி, எனவே ஷாபான் மாசத்தை என்ன செஞ்சாங்க, அதுக்கு அடுத்த நாள் முடிவெடுத்தாங்க. 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில இருந்துதான், மஹரிப்ல இருந்துதான் ஷாபான் மாசம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த அறிவிப்பை போட்டாங்க. போட்டு அந்த அறிவிப்போட சேர்த்து இன்னொரு அறிவிப்பை போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, இதன் பிரகாரம் புனித பராத்திரவு, புனித பராத்திரவு ஷாபான் 15ஆம் இரவு 2024 2ஆம் மாதம் 25ஆம் திகதி ஞாயிறு மாலை, அதாவது திங்கள் இரவு அனுஷ்டிக்கப்படும் என்று போட்டாங்க. யார் போட்டா? பெரிய பள்ளிவாசல், அகில இலங்கை ஜம்மியத்துல உலமா, முஸ்லீம் கலாச்சார திணைக்களம். மேலோட்டமாக பார்க்கும்போது இஸ்லாமிய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கியமான மூன்று இடங்கள், மூன்று அதிகார சபைகள், அதிகாரம் இல்ல அவங்கள சொல்லிக்கொள்ற மூன்று சபைகள். இந்த மூன்று சபைகள் சேர்ந்து என்ன சொல்றாங்க, பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி நீங்க ஷாபான்ல அந்த பராத்திரவு கொண்டாடுங்க அப்படின்றாங்க. அப்ப இந்த மூணு சாராரும் பெரிய படிச்சவங்க, உலமாக்களை தங்களை சொல்றாங்க தானே. இப்ப ஷாபான் 15ல பராத்திரவு ஒன்று இஸ்லாத்துல இருக்குதா? இஸ்லாம் அப்படி சொல்லிச்சா? எங்கேயாவது மார்க்கத்துல ஆதாரம் காட்டலுமா? இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நாங்க பரக்கத்தான ஒரு இரவுல இந்த குர்ஆனை அருளினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி, மகத்துவம் மிக்க ஒரு இரவிலே நாங்கள் குர்ஆனை அருளினோம் என்றான். இந்த ரெண்டு வசனத்தை வச்சு நாங்க என்ன முடிவெடுக்கணும்? இன்னொரு வசனம் சொல்றது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீல் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. மூணாவது வசனத்தையும் இணைச்சி பார்க்கும்போது, ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற இரவில், அந்த பரக்கத் நிறைந்த அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவில் குர்ஆன் அருளப்பட்டது. இதானே விளக்கம், இதானே தஃப்ஸீர் அறிக்கணும். இவங்க என்ன பண்றாங்கடா, ரமலான் மாதம் ஓகே, லைலத்துல் கத்ர்ன்றது ஓகே, ஆனா லைலத்துல் முபாரக்கா என்பது பரக்கத்தான இரவு என்பது திருக்குர்ஆன் மொத்தமாக லவ்உல் மஹ்ஃபூலில் இருந்து முதல் வானத்துக்கு அருளப்பட்ட இரவு அப்படின்றாங்க. அதான் பராத்து இரவு. எனவே அந்த பராத் இரவு, அந்த லவ்உல் மஹ்ஃபூலில் இருந்து முதல் வானத்துக்கு அருளப்பட்ட இரவுல நாங்க நோம்பு பிடிக்கணும் என்றாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறை 15ல லவ்உல் மஹ்ஃபூலில் இருந்து முதல் வானத்துக்கு குர்ஆன் ஒட்டுமொத்தமாக அருளப்பட்டதாக சொன்னார்களா? எங்கேயும் சொல்லல. சில பலவீனமான ஹதீஸ்கள் வரும், பிறை 15ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பிச்சாங்கன்னு வருது. பலவீனமான செய்திகள், பலவீனமான செய்திகளை நாங்கள் பின்பற்ற போனோம் என்று சொன்னா நிறைய சிக்கல்கள் வரும். இப்போ சுரக்கா தின்றவன் சொர்க்கம் போவானு வருது, இதுவெல்லாம் பலவீனமான செய்திகள் வரும். சிறப்புகள், ஃபலாயில்கள், சிறப்புகளை சொல்றோம் என்ற பேர்ல நிறைய இட்டுக்கட்டுற செய்திகள், பலவீனமான செய்திகள் வரும். அதெல்லாம் மார்க்கம் பின்பற்ற சொல்லல. எங்களுக்கு சந்தேகமானது பலவீனமானது விட்டு நாங்கள் விலகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதனால பலவீனமான செய்திகளை வச்சு பராத் இரவுல நாங்க என்ன செய்ய முடியாது, நோன்பு அனுஷ்டிக்க முடியாது. ஆனா இவங்க சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாசத்துல அதிகமா நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. ரமலானுக்கு அடுத்ததாக ரசூலுல்லா அதிகமா நோன்பு பிடிச்ச மாசம் ஷாபான் மாசம். ரசூலுல்லா நிறைய நோன்பு பிடிப்பாங்க, ஆனா அதுக்காக இந்த 15ல மட்டும் நீங்க சிறப்பீங்க, சிறப்பிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்களா?
பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையும் பிறை 13, 14, 15 இருக்கிறது. அந்த 13, 14, 15 யாரு நோம்பு பிடிக்கிறாங்களோ அவங்க பிடிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்களும் வியாழனும் நோம்பு பிடிக்க சொல்லி ரசூலா சொல்றாங்க, அந்த வகையில பிடிக்கிறவங்களும் பிடிக்கலாம். அப்படி இல்லாம இந்த 15 மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கண்டா எங்க வந்துச்சு? இதுக்கு என்ன சொல்றாங்கண்டா, ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பாக்குறாங்க. யா அபா ஃபுலான், ஏ இந்த மனிதரை வாருங்க ரெண்டு பேசணும்னே. அம்மா சுந்த சரர ஹாத சஹரி, நீங்க இந்த மாசத்துல சரருடைய நாளில், சரர் என்றாங்க, சரர் தான் இப்ப ஆர்குமெண்ட், சரருடைய நாளில் நோன்பு பிடித்தீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்கிறார், லா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் பிடிக்கவில்லை. ஃபைதா இஃப்தரத ஃபஸும் யௌமைனி, அப்படியா? அப்ப நீங்க ரமலான் முடிஞ்ச உடனே ரெண்டு நாள் நோன்பு பிடிங்கன்றாங்க. இது என்ன, இது இந்த மாதத்தில் அதாவது சாபான் மாதத்தில் சரருடைய நாளில் நோன்பு பிடித்தீர்களான்னு கேக்குறாங்க ரசூல்லா அவர்கிட்ட. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இல்ல அல்லாஹ்வின் தூதரே நான் பிடிக்கல. அப்படி என்ன, நீங்க ரமலான் முடிஞ்ச பிறகு, ரமலான் மாதம் அடைந்த பிறகு, ரமலான நீங்க நோன்பு பிடிச்சு பெருநாள் எல்லாம் கொண்டாடின பிறகு, இந்த மாதத்தில் சரருடைய நாளில் நோன்பு பிடிக்காததுனால ரெண்டு நோன்பு பிடிங்கன்றாங்க. இந்த ஹதீஸ் சஹியான ஹதீஸ், சஹி முஸ்லிம்ல சஹி புகாரில வரக்கூடிய ஹதீஸ். இதுல இந்த சரர் என்ற வார்த்தை வருது. இந்த சரர் என்ற வார்த்தைக்கு நடுப்பகுதி என்று அர்த்தம் இருக்குது, இறுதி பகுதி என்றும் அர்த்தம் இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, ரசூல்லா சொன்னது சாபான் மாசத்துல நடுப்பகுதியில நோன்பு பிடிக்கத்தான் சொன்னாங்க, அதனாலதான் சாபான் மாசத்துல 15 இரவுல நோன்பு பிடிக்கிறது நாங்க சிறப்பிச்சு சொல்றோம் அப்படின்றாங்க. இது நடுப்பகுதியை குறிக்குதா இறுதி பகுதியை குறிக்கிறான்றது முதல்ல ஹதீஸ் வாசகத்துல இருந்து பார்ப்போம். நடுப்பகுதியை இதை குறிச்சா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், ஏ ஃபுலான், ஏ மனிதரே, நீ இந்த மாதத்தில் நடுப்பகுதியில் நோன்பு நோற்றீரா என்று கேட்கும்போது அவர் இல்லை அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்கிறார். ரசூல் என்ன சொல்லணும், அப்படியாக இருந்தால் இந்த மாதத்தில் இறுதியிலே ரெண்டு நோன்புகளை பிடித்துக் கொள்ளுங்களே அப்படி ரசூலா சொல்லணுமா இல்லையா? இப்பதானே நடுப்பகுதியில பிடிக்கல, இன்னும் மாசத்துல இறுதி அடையல, இடையில தான் இருக்கிறோம். இந்த மாசத்துல பிடிக்க வேண்டிய நோன்பை நடுவுல மிஸ் பண்ணினு சொன்னா அது ஏன் ரசூலா ரமலான பிந்தி பிடிக்க சொல்றாரு? அந்த மாசத்துல என்ன நாள் இருக்குது, அதே மாசத்துல பிடிக்க சொல்லி இருக்கலாமே. அப்படி சொல்லாம ரசூலா என்ன சொல்றாங்க, ரமலான் முடிஞ்ச பிறகு ரெண்டு பிடிங்க, ஒன்று மிஸ் பண்ணீங்களா அதுக்கு பரிகாரமா ரெண்டு பிடிங்கன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எதை சொல்லி இருக்கணும், இறுதியை தானே சொல்லி இருக்கணும். இந்த மாதத்தில் மனிதரே, இந்த மாதத்தில் இறுதியில் பிடிக்க வேண்டிய ஒரு நோன்பு இருக்குது, அதை பிடிச்சிங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் அவர் அந்த இறுதி நாள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்கன்னு அர்த்தம், அந்த மாசத்துல இல்லை அல்லாஹ்வின் தூதரே நான் பிடிக்கலையே, அப்படியா? இப்ப கடைசி ஆகிருச்சு, நீங்க ரமலானுக்கு பிறகு என்ன செய்யுங்க, இந்த கடைசி நாள் நோன்புக்கு பதிலா ரெண்டு நோன்பு பிடிங்க என்று சொல்வது சரியா? அப்ப அந்த ஹதீசுடைய வாசகமே சரர் என்பது இறுதியை தான் குறிக்குது, நடுவை குறிக்கல. இதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ், இன்னும் பல மொழி அறிஞர்கள், அபு உபைத் போன்ற மொழி வல்லுநர்கள், இது கடைசி நாளதான் குறிக்குது அப்படின்னா நாங்க நடுவுல பிடிக்கிறத பத்தி இது பேசல, சாபான்ல கடைசியில ஒரு நோம்பு பிடிக்கிறது ரொம்ப சிறப்பானது என்று நமக்கு விளங்குது. அந்த வகையில சாபான்ல கடைசியில யாராவது நினைச்சா நோம்பு பிடிக்கலாமே தவிர பராத்து நோம்பு ஒன்று கிடையாது. இது பராத்து நோம்பு மட்டுமா, ரொட்டி சுடுவாங்க, ரொட்டிய சுட்டு அதுல வாழைப்பழத்தை வச்சு, அதுல ஈச்சப்பழத்தை வச்சு, அதுல கல்கண்டை வச்சு, அதை நியூஸ் பேப்பரால பார்சல் பண்ணி, அது ஒரு புனிதமான ஒரு தட்டுல மாதிரி எடுத்து போயிட்டு ஊடு ஊடா தட்டி பராத்து ரொட்டி, பராத்து ரொட்டி என்றாங்களே, நீங்க ரொட்டி கொடுக்குறீங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல கல்கண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழைப்பழமும் வச்சுதான் ரசூலுல்லாஹ் ஏதாவது கொடுத்தாங்கன்னு எங்கேயாவது ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழைப்பழம் பங்கிட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கேயாவது இருக்குமா? இருக்காது. இவங்களா ஒரு செட்டப் உண்டு பண்றாங்க, மூணு யாசினும் உதணும், வாழைப்பழத்தை கொடுக்கணும், கல்கண்டை கொடுக்கணும், அதை பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க நம்மாக்கள். எல்லாம் அடுத்த சமூகத்திலிருந்து காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு இஸ்ராத்தை வந்து என்ன செய்யறாங்க, குழப்பி அடிக்க பாக்குறாங்க. மார்க்கம் சொன்னா உயிரே போனாலும் நாங்க செய்யணும், மார்க்கம் சொல்லலையா நாங்க விட்டுறணும். ஏனென்றால் அல்லாஹுவின் தூதர் எதை தந்தார்களோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை விட்டு எங்களை தடுத்தார்களோ அதை விட்டு நாங்கள் விலகு கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு சால்பான் மாசத்துல அதிகமா நோன்பு பிடிங்க, சிறப்பான ஒரு நோன்பு கடைசி நோன்பா சால்பான் மாசத்துல இருக்குது அதையும் பிடிங்க. அல்லாஹு தஆலா இந்த நபி வழி அடிப்படையில் நாங்கள் பிடிக்கிற அமல்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு சொர்க்கத்துல நிறைய பாயிதாக்கள் அல்லாஹ் தருவான். வல்ல ரஹ்மான் நம்முடைய அமல்களை அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்ட அமலாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர தவானா.